गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं दशमी श्री गुरुवे नमः। அட்சேகன பத்ததி மகாகுரு டாக்டர் சி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ராஜு அருளானந்தம், தர்மபுரம் மடம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு சக்திகள் அதிகம். ஒரு மனிதனுடைய பேச்சுகள் மூலமாக ஒரு மாபெரும் கூட்டத்தை வந்து ஆளுமை செய்யக்கூடிய திறன் வந்து அந்த பேச்சுக்கு வந்து இருக்குதுங்க. அதே பேச்சின் மூலமாக தனக்குத்தானே எதிரிகளையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு வகையான அதிர்வலைகளை நம்மளை சுற்றி ஏற்படுத்துங்க. அதற்கான ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புராண காலங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெண் சாபம் குரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத அது உணர்த்துதுங்க. ஸோ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு வகையான அதிர்வலைகளை வந்து நம்மளை சுற்றி ஏற்படுத்துகிறது. அதற்கு ஒரு வகையான ஈர்ப்பாற்றல் இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு சூழ்நிலை வந்து அது உருவாக்குங்க. ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்தணும். அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்தில் எந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதே வார்த்தைகள் மூலமாக தனக்குத்தானே பகைவர்களையும் எதிரிகளையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தின் மூலம் தனக்குத்தானே எதிரிகளையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்த முடியுமா, ஒரு ஜாதகத்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னமானது மீன லக்னங்க. இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருக்கு ஐந்தில் கடகராசியில் அமர்ந்து நல்ல நிலையில் இயங்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் தற்போது அவருடைய வயதுடைய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சய லக்னமானது மிதுன லக்னம் போயிட்டு இருக்குது. லக்னாதிபதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்து உள்ளார். நட்சத்திர புள்ளியானது திருவாதிரை இரண்டாம் பாதம் ராகு பகவான் விருச்சிக ராசியில் ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். கடகராசியில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் அமர்ந்து உள்ளார்கள். கன்னிராசியில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார். விருச்சிக ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் அமர்ந்து உள்ளார்கள். தனுசு ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்து உள்ளார்கள். மகர ராசியில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார். ரிஷப ராசியில் கேது பகவான் அமர்ந்து உள்ளார். ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அவருக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன லக்னத்திற்கு அதிபதியான புதன் பகவான் அவருக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ஜாதகரே போய் என்ன செய்கிறாரு, வம்பு வழக்கு நோய் நொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் ஜாதகருடைய பேச்சை என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் வம்பு வழக்குகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே எட்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்தை வந்து பார்க்கிறது வந்து இன்னும் அதிகமான வாக்குவாதங்களையும் அவருடைய பேச்சில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஜாதகரை தேடி போகக்கூடிய நிகழ்வாக இது அமையும். ஏன்னா ஒரு சில நிகழ்வுகள் வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்குங்க, அது வந்து விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு சில நிகழ்வுகளை வந்து நம்மளுடைய மதியின் மூலமாக மாற்றி அமைக்க முடியும். அந்த நிகழ்வை புரிந்து கொண்டு அந்த காலத்தை நம்ம அறிந்து கொண்டு அதை கடந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த அட்சய லக்னத்துக்கு வந்து கொடுக்குதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக போயிட்டு இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் வந்து அவருக்கு மீன லக்னமாக போயிட்டு இருக்கும்போது அந்த செவ்வாய் நிலைநிலைமையிலிருந்து செயல்பட்டார். ஆனால் அதே செவ்வாய் பகவானானது மிதுன லக்னம் போகும்போது ஆறாம் அதிபதியாக வந்து இரண்டாம் இடத்தில் செயல்படுவதனால் அவருக்கு வாக்கின் மூலமாக சொற்களின் மூலமாக அவருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ வாழ்க்கை எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிற சக்கரம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனால
இன்றைக்கு நண்பனா இருக்கிறவங்க நாளைக்கு பகைவனா ஆகலாம், நேற்று பகைவனா இருந்தவங்க இன்றைக்கு நண்பர் ஆகலாம், நேற்று நல்ல வகையா தெரிந்த விஷயங்கள் இன்று நம்மளுக்கு எதிராக செயல்படலாம். ஸோ எப்போதுமே மாற்றம் ஒன்றை மாறாதது, நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு சனமும் வந்து மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. உணர்வதும் உணர்த்துவதுதான் இந்த வாழ்க்கை, அதை உணர வைப்பது தான் இந்த அச்சரகண பத்ததி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வளமுடன், நன்றி.